உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். டே, என்னடா இந்த பாட்டெல்லாம் ரிங் டோனாக வச்சுருக்க? ஐயோ, இந்த அல்லேலிய கோஷ்டி தொல்லை தாங்க முடியலடா சாமி. ரிங் டோனை மாத்துறா ஐயாப்பா. அண்ணே அண்ணே, இந்த உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் பாட்டை டவுன்லோட் பண்ணி கொடுங்கண்ணே. ஒரு பாட்டுக்கு 30 ரூபா தம்பி, பண்ணலாமா? ம், சரிண்ணே. இந்த பாட்டா? ஆமாண்ணே ஆமாண்ணே, இந்த பாட்டு தானே. டேங்க அப்பா, ஏ ரகுமான் மியூசிக் போல. சரி, மெமரி எடுக்கும்டா, ஏத்தி தரேன். உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். டே, என்னடா இந்த பாட்டெல்லாம் ரிங் டோனா வச்சிருக்க? ஐயோ, இந்த அல்லேலிய கோஷ்டி தொல்லை தாங்க முடியலடா சாமி. ரிங் டோனை மாத்துடா ஐயாப்பா. இப்போல்லாம் என்னென்ன மியூசிக் வந்திருக்கு, அதை விட்டுட்டு கேவலமான பாட்டை ரிங் டோனா வச்சிருக்க. பாட்டு வேணும்னா சொல்லு, நான் ஏத்தி தரேன். ஷோ, என் ஃபோனில் வச்சா இவங்களுக்கு என்னடா வலிக்குது? ஓவராக தான் பண்ணுறானுங்க. கேட்டால் நான் ஓவராக பண்ணுறேன்னு சொல்கிறானுங்க. ஒன்று பண்ண வேண்டியதுதான், சர்ச்சுக்கு போகும்போது கிறிஸ்டின் பாட்டையும் காலேஜுக்கு போகும்போது சினிமா பாட்டையும் வச்சுக்க வேண்டியதுதான். டே, என்னடா இவன் பாட்டெல்லாம் ரிங் டோனாக வச்சுருக்க? திருந்தவே மாட்டியாடா நீயே. டே, நீ தான்டா சினிமா பாட்டை வைக்க சொன்னேன். வைக்க சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இவன் பாட்டெல்லாம் எவன்டா கேட்குறது? டேய், இது இவன் பாடலடா, வேறவங்க தான் பாடியிருக்காங்க. மியூசிக் கூட இவன் போடலடா. அதெல்லாம் தெரியாது, இவன் படத்தில் வர பாட்டெல்லாம் கேவலமாக தான் இருக்கும். முதல்ல அதை மாற்று. ஆ, இவன் கட்டுப்படுத்துறான்டா சாமி. டேய், எனக்கு கால் பண்ணேன். ஏன், ரிங் டோனை மாற்றிட்டியா? எஸ் எஸ். சரி, பண்ணுறேன். டே, ஏன்டா இந்த பாட்டெல்லாம் ரிங் டோனாக வச்சுருக்க? அட்டிங்க நாய, நீ தான்டா இவன் பாட்டை ரிங் டோனாக வைக்க சொன்னேன். டேய், நான் தான் வைக்க சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இவன் பாட்டில் கேவலமான பாட்டுறா இது. முதல்ல இதை மாத்திரா. அட பாவீங்களா டேய், முதல்ல ஃபோன் வாங்கும்போது யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அலாரம் வச்சு ரிங் டோன் கேட்டவன்டா நான். இப்போ என்னடான்னா அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு ரிங் டோனே வைக்க விட மாட்டேங்களேடா. போங்கடா, இனிமே என் ரிங்டோன் இதான்டா.